யூடியூப்ல போட்டு உங்களுக்கு சேல் இருக்கு படம் பாக்குறது அங்க சொல்ல முடியாது நல்லதா போடுறீங்க. போடுறது ஐட்ரோஸா இப்போ போடுறது தேங்காய் பழம் இந்த கரும்பால் 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 அரைச்சி வச்சிருக்கீங்க பொடி பண்ணி அரைச்சி வச்சு பொடி பண்ணிக்கிறீங்க. சுண்ணாம்பு போடுறத அது சுண்ணாம்பு போலின்னா சர்க்கரை ஆகாது. கருப்பா இருக்கு இல்லைங்க, பச்சை வெட்டு மாதிரி மட்டி மட்டியா உங்களுக்கு வதவதனாயிருக்கு. தெளிவுக்கு அப்புறம் அதான் சுண்ணாம்பு தானே போட்டுக்கிறாங்க. சுண்ணாம்பு போட்டுறதா அந்த வேலையை காட்டும். அவங்க கிழிஞ்சு போடுவாங்க, கிழிஞ்சு சுண்ணாம்பு ஒரு ஒரு கொப்பரைக்கு எவ்வளோ லிட்டரு? 440 லிட்டருங்க. முக்கட்டன் இப்போ 700 கிலோ கரும்பு வயசு போட்டு பால் எடுத்து 800 கிலோ முக்கட்டன். ஆமாம், கொப்பரையே முக்கட்டன் கொப்பரை. ஓ, 750. ஆமாம், ஏன்னா அந்த கட்ட முடியாதுன்னு வரல. 800 போட்டிங்க. எவ்வளோ கிலோ சக்கரை? ஒரு 80 லிருந்து ஒரு 85 கிலோ. இப்போ பர்சன்டேஜ் விழுக்காடு பார்த்தா ஒரு டன்னுக்கு வந்து ஆவரேஜாக ஒரு 90லிருந்து 95 கிலோ வருங்க ஆவரேஜாக. அவுட் 110 வந்தால் நல்லது. 110னா நீங்கள் சூப்பர் போடணும். ஐயோ ஐயோ, சூப்பர் பாஸ்பேட் உள்ள கொடுத்தீங்கன்னா ஒரு 10 கிலோ சேர்ந்து வரும். ஐயோ ஐயோ. அப்புறம் என்ன சொல்கிறது, மைதா மாவு கலக்கணும். ஆ, எல்லாம் கலப்பிட வேண்டிய போடணும். அப்புறம் அதே கெமிக்கல் நிறைய இருக்குதுங்களே, அதெல்லாம் போடணும். எப்படி பார்த்து செய்யணுங்க? ஓரளவுக்கு வர்றது 90 தான், ஓரளவுக்கு இல்லைங்க நல்லது. 95 கிலோ வருங்க. அதுதான் இன்னைக்கு தான் விளைச்சலுக்கு முதலியெல்லாம் விளைச்சல் நல்லா இருந்ததுங்க. அப்போ தமிழர் வேளாண்மை என்ன சொல்லுது? ஐயா நின்றுருக்காரு, அவர் தான் அவரை தான் உரிக்கணும். நீங்கள் பார்த்தா பயப்படுவாங்க. அப்புறம் அப்படியா பயந்து ஓடி அப்படியே ஏறி இனியெல்லாம் ஐயோ வேண்டாம் அவரை கீழ விட்டு. நாம் என்ன சொல்ல போகிறோம்? நான் ஒன்றும் சொல்ல போகிறது இல்லையே. ஆ, பா ஆ, அதே என்னை பார்த்து பயப்படுறாங்களாமா? என்ன பயப்படுறது கேள்வி இருக்கு இல்லை? அவர் 95 வருங்கிறாரு, நாங்கள் தமிழர் வளமே 100க்கு 100 தாண்டுவோம். நாம் கொண்டு வந்தால் தாங்க நியாயம். ஆ, அங்கெல்லாம் பண்ணுறா, நாம் ஒரு பார்வையிட வந்திருக்கோம். உற்பத்தி பண்ணுற இடத்துல எல்லாமே இருக்கு. ஆமாம் ஆமாம், அருமை மகிழ்ச்சி. ரெண்டாவதோட சந்திக்கிறேன், வாங்க. இல்லை, நம்ம வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நாம் நிரூபித்து காட்டணும். நிரூபித்தாச்சு, அப்படி இல்லைன்னா சும்மா நம்ம ஊரை ஏமாற்றிட்டு இருக்கோம். ஊரை ஏமாற்றிட்டு இருக்கிறதுங்க சும்மா என்ன போய் மாட்டம் நல்லா இருக்கா? இயல் நல்லா இருக்கா? இல்லை, இயல் நல்லா இருக்காங்க. இயல் நல்லா இருக்காங்க. ஈர்ப்பேசி மின்சாரம் அப்படியே ரெடியாக நின்றுருக்குது, வந்துடுவோம். அந்த சக்கரத்தினுடைய காரணத்துக்காக நின்றுருக்குது. ஒசூரில் அந்த சக்கரம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 350 கிலோ அங்கே நிற்குது. அப்படியே அது ஒரு வண்டி வச்சு எடுத்துகிட்டு வர முடியாமல் அப்படியே நின்றுருக்குது. ஒசூர்லேருந்து இங்கே வரணும்போது ஸ்டாலின் சொன்னார் இடையில் பேசி. அது வரணும் ஐயா,
அது போக்கு வண்டி இல்லாமல் தொடர்ந்து போக்கு வண்டி இருக்குது. அந்த தொழிற்சாலைக்கு வர வண்டி தற்காலிகமாக இல்லாதனால இன்றைக்கி இல்லாட்ட செலவு கம்மியாகும். நாம் எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 12,000 ரூபா போக்கு செலவாயிடும். எத்தனை பீஸ் இது? மூணு பீஸ் 350 வரும். நாலு அடியில் ஒன்று மூணு அடியில் ரெண்டு மொத்தம் மூணு சக்கரம் இப்படி ரெண்டு சேர்த்து இட்லி மாதிரி கொண்டு வரணும். இட்லி வடிவம் இருக்கு இல்லையா, நடுவில் கிணமாக ஓரத்தில் இந்த மாதிரி கொண்டு வந்தால் தான் விலகு விசையும் ஈர்ப்பு விசையும் ஒன்றா வர்ற மாதிரி வரணும். இப்போ நம்ம பண்ணுறது என்னதான், எல்லாரும் உலகத்துக்கு எல்லாரும் விலகு விசை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நானும் விலகு விசை பண்ணி வெற்றி தான் அடைஞ்சிருக்கேன். லாபம் வந்து ஒன்று. ஆமாம், அந்த மைய நோக்கு விசையும் மைய குலசையும் ரெண்டும் ஒரே கல்லில் வரணும். அப்படி இருக்கிறப்ப என்ன தான் நிரந்தரமாக ஓடும். இப்போ நிரந்தரமாக ஓடிட்டு இருக்குது, இன்னும் கொஞ்சம் வேகத்தை அதிகப்படுத்தணும். அந்த நடு அச்சுக்கு பக்கத்தில் எடை கூட்டணும். அதெல்லாம் இந்த கவன்கல் முறையில் வருது. கவன்கல் முறை வந்து விலகு விசை தான். கவன்கல் என்பது விலகு விசை மட்டும்தாங்க. முடுக்கு விசையும் விலகு விசையும் இருக்கும். புரியுதுங்களா? அது ஈர்ப்பு விசை கிடையாது, விலகு விசையில் ஓடிட்டுருக்கும். நாம் என்ன பண்ணோம், ரெண்டையும் கொண்டு வரணும். ஓரத்தில் தலைவில் வந்து விலகு விசை இருக்கணும், நடுவில் ஈர்ப்பு விசை இருக்கணும். ரெண்டையும் கல்லில் வடிவமைச்சிட்டோம்னா மின்சாரம் வந்துக்கிட்டே இருக்கும். உராய்வை விட வேகம் அதிகமாக இருக்கும், உள்ளீடை விட வெளியில் அதிகம். இது விஞ்ஞானத்தில் இருக்குது. நீ தேடி கண்டுபிடிச்சா எல்லா ரகசியத்தை காட்டி கொடுத்துரும். ஆனால் ஆற்றலை ஒன்று தான், ஆற்றலை ஒன்று தான். இவன் நினச்சிட்டான் இதை தள்ளி விட்றதுக்கு ஒரு ஆற்றலும் வெளியீடுக்கு ஒரு ஆற்றல் நினைக்க கிடையவே கிடையாது. ஒன்றா ரெண்டாவது தானாக பிரிச்சுக்காந்து அது அந்த கருவி நீ வடிவமைக்கலை. நீ பெட்ரோல்லாம் விலகு விசைங்க, இப்போ எண்ணெய் எல்லாம் விலகு விசையெல்லாம் ஓடிட்டுருக்கோம். நாம் கொண்டு வர்றது ஈர்ப்பு விசையும் இருக்கணும், விலகு விசையும் இருக்கணும். ஆனால் கருவிக்கு பேர் மைய நோக்கு விசை தான். இப்போ ஓடக்கூடிய எல்லாமே நம்ம ஓடக்கூடிய இதெல்லாம் விலகு விசை தான். ஓடுறது ஈடுறது எல்லாமே விலகு விசை தான். மோட்டார் ஹீட்டர் எல்லாம் விலகு விசை தான். நோக்கு விசையை கொண்டு வந்தால் தான் அது மின்சார உற்பத்தி பண்ணுறதா மாறும். இதுலேயும் ஃப்ளைவீல் இருக்குது. இது பெருசாக இருக்கிறதெல்லாம் ஃப்ளைவீல் தான். ஆனால் விலகு இது வந்து அந்த மோட்டாருக்கு வந்து அந்த பழுச்சக்கரத்துக்கு முறுக்கு விசை கொடுக்கறதுக்கு தான் அதை பயன்படுத்துகிறாங்க தவிர மின்சார உற்பத்தி கிடையாது. நீங்கள் விலகு விசை இருக்கிற சக்கரத்தை வாங்கிட்டு கரண்ட் குடுறானா எப்படி கொடுக்கும்? அப்போ அந்த சக்கரத்தை மாத்திரம் அந்த நடுவில் அச்சிருக்கு பார்த்தீங்களா, அந்த அச்சுக்கு மேலே ஒரு 100 கிலோ கொண்டு வந்துடுறேன். இந்த ஓரம் இருக்குது பாருங்க, ஓரத்துலேயே ஒரு 100 கிலோ, அச்சிலேயே 100 கிலோ, நடுவில் ஆரத்தை மட்டும் கொஞ்சம் லைட்டாக வெயிட்டாக கொடுத்துட்டோம்னா சரியா. இது இதை தான் வந்து ஒருத்தர் பண்ணியிருக்க அப்படியா? விண்ணியலும் வாழ்வியலும் தலைப்பு யூடியூப்ல இருக்கு இல்லையா? இதுல இருக்கு, டெலகிராம்ல இருக்கு. நான் புடிச்சுக்கிறேன். இப்போ வந்து செப்டம்பர் 22 ஐபிசி துவங்கிட்டு. ஆ சரி, இவங்க எல்லாம் போட்ட பஞ்சாங்க கணிதமே தப்பு. முதல்ல சிவன் கணிச்சு, அதுக்கப்புறம் முருகன் கணிச்சு, கடைசியா திருமால் கணிச்சு. திருமால் கணிச்சதுல இருந்து வந்து களி பிறந்த கழிவுகளும் பிறந்த பிறகு இவங்க வந்து ஆரியர்கள் தப்பா குழப்பி தப்பா கொண்டு போயிட்டாங்க. இப்போ வந்து அதுக்குள்ள மீனராசிக்குள்ள 1600 ரூபாய் முன்னாடி உள்ளதெல்லாம் ரெக்கார்ட்ல இருக்கு.